ஓம் நமோ நாராயணாய நமக குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வ பரத்கண்ணன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பதிவு என்பது போன பதிவின் ஒரு தொடர்ச்சி தான். சரிங்களா, போன பதிவில் நம்ம எதோடு முடித்தோம்? முதல் திருமண வாழ்க்கை இந்த பெண்மணிக்கு எப்போதும் எப்படி முடிந்தது? ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை எதனால் ஏற்பட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கை இறுதியில் டைவர்ஸில் போய் முடிஞ்சு முதல் திருமணம் முற்றில் முடிந்து விட்டது. அதற்கான காரக பாவ கிரக தொடர்புகள், லிங்க்ஸ், ஸ்டெல்லார் லிங்க்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்து முடித்தோம். இப்போ அந்த எபிசோடை பார்க்காதவங்க அந்த எபிசோட் பார்த்துட்டு இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, இப்போ இந்த பாவ இந்த இரண்டாம் திருமணமும் முடிஞ்சு ஒரு முடியக்கூடிய சூழ்நிலையில் ஒரு டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த டைவர்ஸ் எனக்கு கிடைக்குமா? எனக்கு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை சார். எனக்கு வந்து இந்த டைவர்ஸ் மீது வேணும். எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சிருமா கிடைக்காதா என்பதை கொஞ்சம் தீர்மானமாக சொல்லுங்கள் சார். இங்கே வரத்துக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டே கேட்டுட்டேன், முதல் திருமணம் உங்களுக்கு முடிந்து விட்டது, இரண்டாம் திருமணமும் ஒரு தத்தளிக்கும் நிலையில் இருக்கிறது, என்ன மேடம் அதுக்கு தானே வந்திருக்கிறீங்கன்னு கேட்டபோது ஆமாம் சார்னு சொன்னாங்க. இப்போ அதற்கு என்னென்ன காரக கிரகம் மற்றும் பாவ தொடர்புகள் என்னென்ன என்பதை இப்போ நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னா முதல்ல கலத்திரக்காரகன் செவ்வாய். நம்ம போன எபிசோடே கலத்திரக்காரன் செவ்வாய் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். செவ்வாய் என்பது 6-10 என்ற பாவ ஆரமோனியின் உபநட்சத்திரமாக வந்து தன்னின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 4-6-10 என்ற திருமணத்துக்கு சாதகமில்லாத திருமணம் ஆனால் கணவனுக்கு வலி வேதனைகளை திறக்கக்கூடிய ஒரு பாவமுனைகளை கையில் வைத்திருக்கிறது. ஏனால் இந்த 4-6-10 என்பது ஏழாம் பாவத்துக்கு 12-4 பாவமாக வரும். ஓகேங்களா, 4 பாவம் என்பது 5 பாவத்துக்கு 12 பாவம். 5 பாவம் என்பது வரக்கூடிய கணவன் மீது உள்ள ஒரு ஈடுபாடு என்பது 5 பாவம். ஏன்னா 7 பாவத்துக்கு 11 பாவம் ஒரு முன் திரிகோண பாவமாக வரும். அப்போ அந்த 5 பாவத்துக்கு கெடுக்கக்கூடிய 4 பாவம் இருப்பதால் இந்த கணவன் மீது ஒரு பற்று பாசம் இல்லாத ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயோட லிங்க்ஸ் தொடர்பு கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் மூலமாக இவங்களுக்கு வருமானம் இருக்குது, இருந்தாலும் இவங்க மூலமாக அந்த கணவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த செவ்வாய் என்பது எப்படி தொடர்பு கொண்டிருக்கு? 4-10 4-10 என்பது ரெண்டுத்திலையுமே தொடர்பு கொண்டனால, சனி வந்து நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக வந்து தொடர்பு கொண்டனால இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இங்கே பெரிதாக வேலை செய்யுது. இந்த செவ்வாய் என்பதை நம்ம போன எபிசோடில் பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து கொடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெல்லா லிங்க்ஸ் மூலமாக 6-10 என்ற பாவ ஆரம்ப முனையின் நட்சத்திரமாக வந்து தன் என்ற நட்சத்திரம் சனி மூலமாக இந்த 6-10 என்பது இங்கேயும் போயிடும். இங்கே போனதால் இந்த 6 என்பது 4-10 கூட சேர்ந்துடும். ஏன்னா ரெண்டு பேரும் அட்டைப்படைய பாவங்கள். ஓகேங்களா, இந்த 4-10 உடைக்கக்கூடிய பாவங்கள் எது என்ன? 4-10 என்று சமசத்துவ பாவம், அதை உடைக்கக்கூடிய பாவங்கள் 3-9 பாவங்கள். இந்த 3-9 பாவங்கள் அதாவது சம்பவத்தின் முதல் பகுதியில் இருக்கிறதா? இல்லை. ஆக இந்த 4-10 பாவங்களை இங்கே உடைக்காது. இந்த 4 பாவத்தை இந்த 7 பாவம் வந்து பார்த்திங்கன்னா 4-4 பாவமாக வந்து 7 பாவத்தை கெடுக்கும் என்று பார்த்தால் இந்த 10 பாவம் என்பது 7 பாவத்தை கெடுத்துவிடும். ஏன்னா 7 பாவத்துக்கு 10 பாவம் என்பது 4 பாவம். சரி, இந்த 11 பாவமாச்சு இந்த 4 பாவத்தை கெடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து 11 பாவம் என்பது 4 பாவத்துக்கு 8 பாவம் வந்து கெடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் கிடையாது. ஏன்னா இந்த 10 பாவம் என்பது 11 பாவத்துக்கு 12 பாவமாக வந்து இந்த 11 பாவத்தை செயலிழக்க வைத்து விடுகிறது. ஓகேங்களா, இந்த 7-11 பஸ் இங்கே வேலை செய்யாது. ஏன்னா 2 பாவம் என்பது 7-11 பாவத்துக்கு 7-8 பாவமும் 11-4 பாவம் வந்து 7-11 வேலை செய்யாது. இந்த 2 பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் இல்லாதனால இந்த 7 பாவம் என்பது நிச்சயமாக கெட்டுவிடும். 2 பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் ஒன்று இருந்தாலும் இந்த 1 பாவத்துக்கு எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருப்பதால் அந்த 8-12 என்ற தோஷம் என்பது 1 பாவத்துக்கு கிடையாது என்பதால் 2 பாவத்தை இது தடுக்காது. இந்த 2 பாவம் என்பது 7-11 தடுத்து விடுகிறது. 4-10 என்ற சமசத்துவ பாவத்தை உடைக்கக்கூடிய 3-9 பாவங்கள் இந்த சம்பவத்தின் முதல் பகுதி இல்லாததால் மிகுந்த ஒரு மன உளைச்சல் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆரம்ப பகுதி இருக்கும். இது தொடருமா தொடராதா என்பது உபநட்சத்திரம் தீர்மானிக்கும். அதுவும் சனியாக வந்துவிடுவதால் இது ஒரு ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. இறுதியில் 6-12 என்ற பாவத்தை இந்த குரு அதாவது செவ்வாய் என்ற உப நட்சத்திரம் குரு கையில் வைத்திருக்கிறதுனால் இறுதி பகுதியில் ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடுகிறது. இந்த 1-7 பாவம் கையில் வைத்திருந்தாலும் இந்த 1-7 சமசத்துவ பாவத்தை 6-12 பாவங்கள் ஓடி தெரிவதால் இந்த 1-7 இங்கே வேலை செய்யாது. 3-7 11 பாவத்தை இங்கே அதுவும் இங்கே வேலை செய்யாது. ஏன்னா 7 பாவம் என்பது 6 பாவம் என்பது 7-12 பாவம் முடிஞ்சு வந்துருச்சு. ஓகேங்களா, அதே போல் 3-7-11 என்று வேலை செய்யாது. ஏன்னா 2 பாவமும் இங்கே 2 பாவமும் இங்கே அப்படியே வந்துடும். 2 பாவம் வந்துச்சுன்னா 3-11 கெடுத்துடும்.
அதுவும் இந்த இடத்துல 6:12 என்பது இங்கே வலிமையாக இருக்கிறதுனால ரெண்டு தடவை வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வலிமையாக வேலை செய்யறதுனால களத்தில் கடகன் செவ்வாய் என்பது கெட்டு விட்டது. ஓகேங்களா? இது நம்ம போன எபிசோடில் பார்த்துட்டோம். ஒரு கிளான்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கடகன்னு சொல்லிட்டேன். களத்தில் கடகன் கெட்டு விட்டால் முதல் திருமணமானாலும் சரி, இரண்டாம் திருமணமானாலும் சரி, மூன்றாம் திருமணமானாலும் சரி, எட்ட திருமணம் நடந்தாலும் கணவனால் இவர்களுக்கு எந்த கணவனும் இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்பாங்க. புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம ரெண்டாம் திருமணத்துக்கு உரிய காரக கிரகங்கள் என்னென்ன என்பதை நம்ம போய் பார்க்கலாம். அதாவது ரெண்டாம் பாவம், மன்னிக்கவும், ஒன்பதாம் பாவம் என்பது இரண்டாம் திருமணத்துக்கு உரியது. இந்த ஒன்பதாம் பாவத்தின் கொடுப்பினியை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன என்பதை முதலில் நாம் பார்த்துவிடுவோம். ஒன்பதாம் பாவத்தின் உப நட்சத்திரமாக கேது வந்திருக்கிறது. ஒன்பதாம் பாவத்தின் உப நட்சத்திரமாகவும் நட்சத்திரமாகவும் சுக்கரன் வந்திருக்கிறது. கேது என்பது இங்கு 60% வேலை செய்யுது, சுக்கரன் என்பது 40% வேலை செய்யுது. அப்போ இந்த கேது சுக்கரன் என்பது இங்கு ஒரு முக்கியமான பிளானட்டாக திகழுது. ஓகேங்களா? இப்போ இந்த கேதும் சுக்கரனும் இந்த பாவ கொடுப்பினையும் எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், கேது வந்து மூன்றாம் பாவ ஆரம்ப முனை, அதாவது ஒன்பதாம் பாவ உப நட்சத்திரமாக வந்திருக்கு, ஒன்பதாம் பாவ ஆரம்ப முனை உப நட்சத்திரமாக வந்திருக்கு, கையில் 3:9 வச்சுருக்கு. 3:9 என்று ஒற்றுமை, ஒற்றுமை, உடன்படிக்கை அப்படின்னு சொல்வார்கள். அப்படி அது நின்ற அந்த கேது என்ற நட்சத்திரமும் குருவாக நின்றுருக்கு. அப்போ 1, 7 பாவம் வந்து கையில் வைத்திருக்கிறது. ஒற்றைப்படை பாவம் தான் 9 பாவத்துக்கு சாதகமான பாவங்களாக கையில் வைத்திருக்கிறது. அதனால் வந்து முதல் பகுதி நல்லாயிருக்கும். கேது வந்து அதே கேது நின்ற உப நட்சத்திரமாகவும் கேதுவே வந்ததுனால 3:9 கையில் வச்சதுனால இங்கே உடன்படிக்கையோட 1:3:7:9 என்று ஒற்றைப்படை பாவ தொடர்பு கொண்டதுனால இங்கு இரண்டாம் திருமணம் வந்து நிச்சயமாக அமோகமாக சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், பிரிவு நிலை ஏற்படாதுன்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் இந்த கேது என்பது எப்படி இருக்குன்னு பிளானட்டரி எக்ஸ்டென்ஷனில் போய் இப்போ போய் நான் பார்க்க போகிறோம். கேது பாருங்கள், கேது என்பது 3:9 பாவம் ஆரம்ப முனையின் உப நட்சத்திரமாக வந்திருக்கு. வந்து இது இது வந்து மூலபாவம், இது வந்து சம்பவத்தின் முதல் பகுதி என்ன என்பதை இப்போ நம்ம வந்து இதான் இங்கே தான் பார்க்கணும். அதாவது குரு கேது நின்ற கேது நின்ற நட்சத்திரமான குரு தான் சம்பவத்தின் முதல் பகுதியை தீர்மானிக்கும். இந்த உடன்படிக்கை என்பது தொடர்கிறதா முடிகிறதா என்பது இது தீர்மானித்துவிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், கேது என்பது 1:7 பாவங்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய 1:7 சமசத்துவ பாவத்தை கையில் வச்சுருக்கு. இருந்தாலும் இந்த இந்த 1:7 உடைக்கக்கூடிய 6:12 என்ற பாவங்கள் உபஉப நட்சத்திரமாகவும் குரு நின்ற உபஉப நட்சத்திரமாகவும் உப நட்சத்திரமாகவும் 6:12 வந்து வலிமையாக வேலை செஞ்சு இந்த 1:7 பாவத்தை உடைச்சிடுது. ஓகேங்களா? இந்த 1:7 பாவத்தை உடச்சிருச்சு. இந்த 1:7 பாவத்தை இந்த 6:12 பாவங்கள் உடைச்சிருச்சு. 6:12 டைவர்ஸ் தெரியுங்களே, தெரியும், பிரிவினை. இப்போ ஏன்னா அது ஒரு பிரேக்னு சொல்லுவாங்க. இந்த 6:12 உடைக்கக்கூடிய இந்த 6:12 பாவம் உடைக்கும், 5:11 தான் உடைக்கும். இந்த 5:11 இங்கே இருக்குதா? இல்லை, 11 மட்டும் தான் இருக்குது. ஒரு பாவம் மட்டும் வந்தால் இது உடையாது. ஒரு சமசப்துவ பாவத்தை உடைக்க இன்னொரு சமசப்துவ பாவம் தான் வேலை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ஏன்னா இந்த 11 பாவம் 12 பாவம் உடைக்கும் போது இந்த 11 பாவத்தை 6 பாவம் உடைச்சிடும். அப்போ இந்த 11 பாவம் வேலை செய்யாது. அதே போல் தான் எல்லாமே 7 பாவம் முற்றிலும் இந்த 7 பாவம் ட்ரை பண்ணும்போது 7 பாவத்தை இந்த 6 பாவம் உடைச்சிடும். 3 பாவம் ட்ரை பண்ணும்போது இந்த 6 பாவம் இந்த 3 பாவத்தை உடைச்சிடும். அப்போ 3:11 இங்கே வேலை செய்யாது. 6:12 ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் முதல் பகுதியாக இருக்கிறது. அப்போ முதல் பகுதியின் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்க்கும்போது தொடர்பு மூலமாக 1:3:7:9 தொடர்பு கொண்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் பிளானட்டரி எக்ஸ்ட்ரேஷன் மூலமாக கேதை கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணும்போது முதல் பகுதி என்பது ஒரு முதல் ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் முதல் பகுதியே ஒரு பிரிவினைக்கான ஒரு பகுதியாக விளங்குகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணி வரோம். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணி வரும்போது இங்கே 3:19 என்று மறுபடியும் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 3:9 வந்திருக்கு. அதாவது கேது நின்ற உப நட்சத்திரம் கேதுவாகவே இருப்பதால் 3:9 இருக்குது. இந்த 3:9 இங்கே இருக்குது. இந்த 3:9 உடைக்கக்கூடிய பாவங்கள் இருந்து 2:8 பாவங்கள், 2:8 பாவங்கள் இங்கே எது கிடையாது. இல்லைனாலும் இந்த 6:12 பாவங்கள் என்பது இந்த இடத்துல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இந்த 6:12 பாவங்களும் எந்த பாவமும் உடைக்கலை. இப்போ 6:12 இங்கே இருக்கும். 6:12 வேலை செய்யுது, 3:9 வேலை செய்யுது. அப்போ பிரிவினையும் கொஞ்ச நாள் பிரிவினையாக இருப்பாங்க, அதுக்காக கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும், பிரிவினை ஏற்படும். அப்படி ஒரு ரெண்டாம் கட்ட சூழ்நிலை ஒரு 50% 6:12 வேலை செய்யுதுன்னா ஒரு 3:9 என்ற உடன்படிக்கை என்பது ஒரு 50% வேலை செய்யும். மறுபடியும் அடுத்த 50% பிரிவினை கிட்டு சொல்லும். அப்போ அது இறுதியில் என்ன வருதுன்றது தான் முக்கியம். இந்த குரு தான் இறுதியை தீர்மானிக்குது. அதுவே இந்த கேது நின்ற உபவ நட்சத்திரமாக குரு வந்து 6:12 என்ற பாவத்தை கையில் வச்சுருக்குதா? அப்போ இந்த 3:13 இந்த 1:7:6:12 உடைச்சிடும். 3:11 இந்த 6:12 உடைக்காது. ஏன்னா 6:12 சமசத்துவ பாவம். அப்போ 6:12 வலிமையாக வேலை செய்யுது. ஓகேங்களா? இந்த 3:9 இங்கே வந்தாலும் சரி,
இங்கே இப்போது 6:12 இங்கே 6:12 அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடும். வந்ததுனால இங்கே 6:12 என்பது வலிமையாக இறுதி கட்டத்தில் வேலை செய்யறதுனால என்ன தான் அந்த 1, 7, 3, 9 ஏதாவது கோக்கமாக்கு பண்ணாலும் சரி ஒன்றும் வேலைக்காது. 6:12 என்பது பிரிவினையை ஏற்படுத்தி செல்லும். அதாவது அதுவும் இந்த 3, 9 இந்த 3, 9லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு உட்டின் இருக்குது. அது சொன்னாங்க வந்தால் பார்த்தீங்களா எனக்கு பிரிவினை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை சொல்லுங்கள் சார், இப்படி போயிட்டுருக்கு சார். அதான் கேட்டிருந்தாங்க கார் சார், அதான் இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. ஏன்னா 3:09 என்பது இங்கே வருவதால் 6:12 என்பதும் இந்த இறுதி கட்டத்தில் இருப்பதால் என்பது ஒரு இழுத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ 2 வாழ்க்கை ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அடுத்து 9வது பாவம் 2வது திருமணத்துக்குரிய 9வது பாவ விதி குடுப்பினியை தீர்மானிக்கக்கூடிய வேறு கிரகங்கள் என்ன? சுக்கிரன் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்தணும் ஓகேங்களா. பிளான்ட் எக்ஸ்டென்ஷன் மூலமாக சுக்கிரன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டா இன்னும் கூட நமக்கு தெரிஞ்சிடும் சுக்கிரன் எப்படி இருக்குது. சுக்கிரன் என்பது எந்த பாவ அதாவது 2:11 என்ற பாவ ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக வந்திருக்கு. இங்கே 2வது பாவம் என்பது 11வது பாவத்து 4வது பாவம் வந்து வருவதால் இந்த 11வது பாவம் வேலை செய்யாது, அதை விட்டுருங்க. 2வது பாவம் என்பது அதாவது பேச்சு என்பது அதாவது இவங்க வந்து 7வது பாவத்துக்கு 8வது பாவம் 2வது பாவம் அப்போ வரக்கூடிய கணவனுக்கு இவர்கள் மூலமாக ஒரு பேச்சு அவங்க மேலே ஒரு டாமினேஷன் இருந்து கொண்டே இருக்கும் 2வது பாவம் என்பது. அடுத்து அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக 2:8 வந்துச்சு. 8 என்பது என்ன? இவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச இவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சமசத்துவ பாவங்கள் வந்தாலும். அப்போ 4:10 வந்துருச்சு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சா இந்த 10வது பாவத்தை உடையக்கூடிய 9வது பாவம் இருந்தாலும் இந்த 10வது பாவத்தை உடைக்க சமசத்துவ பாவத்தை உடையக்கூடிய பாவங்கள் 3, 9வது பாவங்கள் தான். அப்போ இந்த 9வது பாவம் இங்கே வேலை செய்யாது. இந்த 9வது பாவம் தொடக்கூடிய 8வது பாவம் இருக்குது. அப்போ 9வது பாவம் நிச்சயமாக வேலை செய்யாது. அப்போ 2, 4, 10 என்ற பாவங்கள் சேர்ந்து வேலை செய்யுது ஓகேங்களா. இந்த 1வது பாவம் இருந்தாலும் இந்த 1வது பாவுக்கு 8:12 தோஷம் இல்லாததால் எதையும் அனுபவிக்கும் யோகம் என்பது என்ற காரகத்துவம் இருப்பதால் இந்த 1வது பாவம் காரகம் இங்கே வேலை செய்யாது. அப்போ 2, 4, 8, 10 அப்படின்ற காரகத்துவம் அப்படி முழுமையாக வேலை செய்யுது. அதாவது என்னென்ன இருக்குது? 2:8 என்பது வாக்குவாதம், 4:10 என்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்படின்னு ஆரம்பத்தில் வந்துச்சு. அடுத்து இதுதான், ஏன்னா இந்த சுக்கிரன் தான் என்பது 40% விதி கொடுப்பினியை தீர்மானிக்கிறது. 9வது பாவ விதி கொடுப்பினி, 2வது பாவ விதி கொடுப்பினியும் சுக்கிரன் தான் 40% தீர்மானிக்கிறது. கேது 60% தீர்மானிக்கிறது. கேது டோட்டலாக கெட்டு போச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சுக்கிரன் நல்லாகுதா நல்லா இல்லையா அப்படின்றதான் தீர்மானிக்க போகிறோம். சுக்கிரனோட ஆரம்ப மூலப்பகுதி என்பது கெட்டு இருக்கிறது. இது தொடருதா தொடராமல் இருக்கிறதா என்பது இப்போது நம்ம பின்வரும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சம்பவத்தின் முதல் பகுதி, சுக்கிரன் என்ற நட்சத்திரம் குரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1, 7 கையில் வச்சுருக்கு. 3, 7, 11, 1, 7 ஆக பாவ முனைகளுக்கு உபநட்சத்திரமாக வந்திருக்கு. இந்த 1, 7 என்ற பாவத்தை சமசத்துவம் பாவத்தை 6:12 சமசத்துவம் பாவம் 2 தடவை வந்து உபநட்சத்திரமாக வந்து உடச்சிருச்சா. அப்போ 1, 7 வேலை செய்யுது. 3, 7, 11வது பாவங்கள் இந்த 12வது பாவம் தடுத்தாலும் முழுவதுமாக தடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சமசத்துவ பாவத்தை உடைக்க இன்னொரு சமசத்துவ பாவமான 5:11 வரணும். அப்போ இங்கே இல்லாதனால 6:12 இங்கே வலிமையாக வேலை செய்யுது. அப்போ இந்த இடத்துல 6:12 வந்துருச்சு. இப்போ 2, 4, 8, 2, 4, 6, 8, 10, 12 என்ற அனைத்து சட்டைப்படைய பாவங்களும் வந்து திருமணத்துக்கு விதி கொடுப்பினியை முற்றிலுமாக கெடுத்துருச்சு. சம்பவத்தின் முதல் பகுதி இது தொடரமாக தொடராதா என்பது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சுக்கரன் என்ற உப நட்சத்திரம் வந்து சனி என்பது அதே 4:10 கையில் வச்சுனுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7:11 வேலை செய்யாது. ஏன்னா 7:11 கிடைக்கக்கூடிய 2வது பாவம் இங்கே இருக்குது. 2வது பாவம் கிடைக்கக்கூடிய எந்த பாவமும் இங்கே இல்லை. ஏன்னா 2வது பாவத்தை 1 இருந்தாலும் 1 என்பது 2வது பாவத்தை முற்றிலுமாக கெடுக்காது. அப்போ 8:12 தோஷம் கிடையாது. அப்போ 7:11 பாவத்தை 2வது பாவம் கெடுத்துருச்சு. இந்த 4:10 பாவத்தோடு 2வது பாவம் சேர்ந்துருச்சு. இங்கேருந்து வரக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவங்களும் இந்த 2 கூட சேர்ந்துருச்சு. அப்போ இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனைக்குள்ள பகுதிகளாக உருவாயிடுச்சா? ஒரு பிரச்சனை, வலி, வேதனை, துன்பம், இவங்களால் கணவனால் இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களால் கணவனுக்கு பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு. இறுதியில் என்ன? சுக்கிரன் என்ற உபநட்சத்திரம் ராகு 6:12 கையில் வச்சுருக்கு. அங்கே 6:12 என்பது உபநட்சத்திரமாக வந்ததால் 60% பயனை தரும். பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இறுதி பகுதியில் பிரிவினைக்கு ஏற்படுத்துமா? நிச்சயமாக ஏற்படுத்திடும். அது அங்கே கேது நின்ற இறுதி பகுதியாச்சும் 3:9 வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்படுச்சு. இப்போ தடங்கள் இருக்குதுங்கிறன்னு கேட்க வந்தாங்களே, இந்த இறுதி பகுதி என்பது எங்களுக்கு பிரிவினை தான் நிச்சயமாக. ஏன்னா 6:12 என்பது இந்த சுக்கிரன் வந்து இறுதியில் 6:12 காட்டுவதால் இந்த 9வது பாவத்தின் விதி கொடுப்பினை 40% இந்த சுக்கிரன் தீர்மானிப்பதால் 6:12 என்பது இந்த 9வது பாவ விதி கொடுப்பினை முற்றிலுமாக கட் பண்ணி ஒரு டைவர்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முடிஞ்சிடும். இவங்க எப்போ இந்த டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இழுத்தடிச்சிட்ருக்குன்றாங்க. இப்போ விம்சோதி தசாவில் பார்க்குறோம் இவங்களுக்கு என்ன தசா இருக்குது. குரு தசா,
புதன் புத்தி நடந்துட்டுருக்கு. இந்த புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு கேது புத்தி 3, 9, 6, 12 என்று அந்த உப உப நட்சத்திரம் வழியாக இருப்பதால் கேது புத்தியில் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு இருக்கோம். அடுத்து வர சுக்கர புத்தி என்பது இப்போ தான் விதி கொடுப்பினை சுக்கரனுக்கு பார்த்துட்டோம். சுக்கரன் என்பது இறுதியில் ராகு, சுக்கரன் என்பது ராகோட உபவ நட்சத்திரம் வழியாக ராகு 6, 12 கையில் வச்சிருப்பதால் இந்த சுக்கரம் புத்தி இறுதியில் 2025 சுக்கர புத்தியில் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிடும், 2025 டைவர்ஸுக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்து முடித்து அனுப்பலாம். ஓகேங்களா, இப்போ கரண்ட்டாக புதன் புத்தி நடக்குது. அப்போ விம்சோத்ரி தசை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ இவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடந்ததுன்னா குரு தசை புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு. இந்த புதன் புத்தி என்பது டிசம்பர் 2021 வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து கேது புத்தி, கேது என்பது விதி கொடுப்பினையில் 3, 9, 6, 12 என்பதாக கொஞ்சம் ஈர்த்தடிச்சிட்ருக்கோம். சரி, அதை நம்ம பார்த்துருவோம். ஆனால் சுக்கர புத்தியில் உங்களுக்கு வந்து பிரிவினைக்கான 6, 12 இறுதியில் காட்டுவதால் பிரிவினை வந்துடும். இப்போ இந்த புதன் புத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். புதன் புத்தி பாருங்கள் 5, 11 இருக்குது. இவங்க ஆல்ரெடி பிரச்சனை தான் இருக்குது, அதனால் 5, 11 இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போவோம். ஆனால் இறுதியில் 5, 11னால் ஓரளவுக்கான கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். ஆனால் இறுதியில் அந்த சுக்கர புத்தியில் உங்களுக்கு டைவர்ஸ் நினைஞ்சிடும். அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பிளானட்ரி எக்ஸ்டென்ஷன், கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் மூலமாக பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாம் திருமணமும் இந்த பெண்மணிக்கு ஒரு வலி வேதனை துன்பங்களை தரக்கூடிய நரக வேதனைகளாக தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கான பிளான்டரி எக்ஸ்டென்ஷன், கஸ்பல் எக்ஸ்டென்ஷன், கஸ்பல் லிங்க்ஸ், பிளான்டரி லிங்க்ஸ் மூலமாக கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான உதாரண ஜாதகத்தோடும் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களின் அஷ்டபரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.